हेलो फ्रेंड्स वेलकम टू आइंस किचन इनकी नम्म किचन कुट्टीस रोम्ब पिडिच्चा कुट्टी वड़ा बोथ मेदु वड़ा अंड मसाला वड़ा एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम वांगा अदुक्कु मुन्नाडी नम्म आइंस किचन सब्स्क्राइब पण्णुंगा मरंदिराम अंद बेल बटनियुम प्रेस पण्णिडुंगा இப்போ குட்டி வடை செய்யறதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கடலைப்பருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பையும் நான் ஆல்ரெடி ஒரு மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தோட ஒரு டீஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க வடை நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பாக கிடைக்கும் இப்போ ரெண்டும் ஊறி நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த வடைக்கு தேவையான சின்ன வெங்காயமும் சீரகமும் இது மசாலா வடைக்கு இதில் கொஞ்சமாக சோம்பும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக இப்போ இந்த வடைக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது கடலைப்பருப்பு நம்ம வடை அரைச்சதோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு மாவையும் நல்லா டைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு தண்ணி சேர்க்காமல் அரைக்க கடினமாக இருந்தால் மட்டும் லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா டைட்டாக அரைச்சி வச்சிங்கன்னா தான் வடை நல்லா நம்மளுக்கு ஷேப்பாகவும் கிறிஸ்பாகவும் கிடைக்கும் எப்போவுமே நம்ம மசாலா வடைக்கு கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட உளுந்த வடைக்கு தேவையான அந்த வெங்காயத்தை நம்ம மாவோடு சேர்த்திடலாம் இப்போ அந்த வெங்காயத்தையும் சீரகத்தையும் மாவோடு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கணும் தேவையான அளவு உப்பும் சேர்த்தியாச்சு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு யூனிஃபார்ம் மிக்ஸ் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த மாவை தனியாக வச்சாச்சு இது மசாலா வடைக்கான மாவு இந்த மாவில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை அது எல்லாத்தையும் சேர்த்திடலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன் இதுவும் வந்து நம்ம வடையை பைட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போது நம்ம ஒன் பை ஒன் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டே வரோம் இதையும் எல்லாம் ஒன்றாக கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வடை மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட ரெண்டு வடை மாவும் ரெடி ஆகிடுச்சு ரெடியான மாவை நான் உங்களுக்கு ஒட்டுக்காக வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வடையை போடுறதுக்கான எண்ணெயை காய வச்சுருவோம் ஒரு கடாயில் நல்ல வடை மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும் பொதுவாகவே பதார்த்தம்னு பார்த்திங்கன்னா நம்ம கடலை எண்ணெயில் பண்ணும்போது ருசி அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வடையை போட ஆரம்பிச்சுருவோம் கையை நினச்சிட்டு உள்ளங்கையை கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு காஞ்சிட்ருக்க இடையில் நம்ம கையை பரட்டி அந்த வடையை போட்டு எடுத்தால் நம்மளுக்கு அழகாக ஹோல்ஸோடு நம்மளுக்கு சின்ன சின்ன வடைகள் கிடைக்கும் போட்ட உடனே நம்மளோட வடை அழகாக கிளம்பிடுச்சு பாருங்கள் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வடை வந்து பேர்ன் ஆகிடும் ஸோ இப்போ வடை வந்து நம்மளுக்கு அருமையாக பொரிஞ்சிட்ருக்கு நல்லா பொன்னிறமாக ஆனோடனே இந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சோடனே நம்ம வடையை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இவ்வளோ கிறிஸ்பியான வடை பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பொதுவாகவே பசங்களுக்கு தோசை இருக்கட்டும் வடையாக இருக்கட்டும் நீங்கள் பெருசு பெருசாக கொடுக்கறத காட்டிலும் சின்னதாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஒன் ஸ்ட்ரோக்கில் அப்படியே வாயில் போட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ளேஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி வடை பண்ணி கொடுக்கும் போது இப்போ நம்மளோட உளுந்த வடை அருமையாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து மசால் வடையை போட ஆரம்பித்தாச்சு மசால் வடை மாவு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கையில் எடுத்துகிட்டு
லேசாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் போதும். எப்போவுமே மசாலா வடைக்கு ஹோல்ஸ் போட வேண்டியதில்லை, அப்படின்றதுனால நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடியும். மசால் வடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் கம்ப்ளீட்டாக பபுள்ஸ் அடங்கி அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் டின்ட் வர வரைக்கும் நல்லா பொரிய விட்டு அப்புறம் நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி இடையிடையே கரண்டியை விட்டு நம்ம வடைகளை பிரட்டி விட்டோம்னா ரெண்டு புறமும் சமமாக வெந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் வடை. இப்போது நம்மளோட வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் எடுத்து போடும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிருக்குன்னு. நல்லா கிறிஸ்பாக இந்த மாதிரி ப்ரௌனாக வர அளவுக்கு பொரித்து எடுத்திங்கன்னா தான் மசாலாவோட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட அருமையான பருப்பு வடை ரெடி. இப்போது நம்ம குட்டி வடையை சட்னியோடு என்ஜாய் பண்ணலாம். என் குட்டி பையன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது என்னோடய மகளோட ரொம்ப ஃபேவரட்டான வடை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நம்ம ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.